रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तरितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽर्चितैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापितामिवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेण मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तरङ्गयुगलं प्रणमामि मूर्ध्नाम् भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ शिवक्तिसारकुलशेखरयोगिवासान् भक्ताङ्ग्रीरेण परकालयतीन्द्रमिष्यान् श्रीमत्पराङ्गुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमन्नोत्तररङ्गनाथयतीन्द्राध्यात्मविद्यालयं श्रीमन्नोत्तरलक्ष्मणरित्रार्थं प्राप्तकुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नोत्तरवासदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्यपदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम् नीलातुङ्गस्तनगिरितटीशुद्धमुद्बोध्यकृष्णम् पाराद्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति वोच्चिष्टायां सजनगलतिं व्यापलात्कृत्य पुङ्क्ते गोदाधस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयर्पुदुवयाण्डाळरङ्गर्क् பண்டிதிருப்பாவை பல்பதியும் இன்னிகையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த இடர்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடி நீவேன் கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவாந்தமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீன் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் गोदामरण्यशरणशरणं प्रपद्ये सर्वेभ्यः नमस्कारः मार्गशीर्ष मासं 21वां पासुरं ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்ற முடியாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துழிறு துயிலடாய் மாற்றார் உனக்கு வழி வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாறு வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் என்பாய். இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். ஆயர் பெண்களோடு சேர்த்து கண்ணனை நீலாபிராட்டியும் எழுப்புறதா அமைஞ்ச பாசுரம். போன மூணு பாசுரங்கள்னால நீலாபிராட்டியையும் கண்ணனையும் சேர்த்து ஆயர் பாடிகள் பெண்கள் எழுப்பினான். இந்த பாசுரத்துல இவாளுடைய பக்திக்கு மெச்சி நீலாபிராட்டியும் இவாளோட வந்ததாகவும் இவாளோட சேர்ந்து கண்ணனை எழுப்புறதாகவும் இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப தகுந்த பாத்திரங்களுக்கு எதிரில் உயர்ந்த பாத்திரங்களை சுற்றி வழியும்படி மாற்றாரே பால் பெரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் வஞ்சனையில்லாம பாலை கொடுத்துருக்க ஒரு விதார குணமுள்ள பெரிய பசுமாடுகள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் ஒரு நிரம்ப பெற்ற எல்லா செல்வங்களையும் நிரம்ப பெற்ற நந்தகோபனுடைய மகனே அறிவுராய் ஒரு பிள்ளையான கண்ணபிரானே அறிவுராய் விழித்து கொள்ள வேணும் ஊற்றமும் ஸ்ரத்தை உடையாய் ஊற்றமும் ஸ்ரத்தை உடையாய் ஸ்ரத்தையை உடையவனே பெரியாய் ஒரு நியந்திரத்துவம் நிர்வாக சக்தியை உடையவனே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய் இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணி ஒரு நிலையான தோற்றத்தை பெற்ற பரம் ஜோதிஷு தூயிலராய் மாற்றால் எழுந்திருக்க வேண்டும் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து விரோதிகள் உன்னிடத்துல பலத்தையெல்லாம் இழந்து ஆற்றாது உன் வாசற்கண் வந்து மனசுல தைரியமே இல்லாமல் உன்னுடைய திருமாளிகை வாசல்ல வந்து நின்று உன்னுடைய திருவடிகளை சேவிப்பதற்காகவே அவள்லாம் எப்படி சேவிச்சிருந்திருக்காளோ அதே போல நாங்களும் வந்திருக்கோம் அடிப்பணியமா போல யாம் புகழ்ந்து போற்றி வந்தோம் நாங்கள்லாம் உன்னுடைய இந்த விஷயத்துக்காகத்தான் உன்னை ஜெயிக்க உன்னுடைய ஒரு உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ளணும் என்பதற்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஆகையினால நீ எங்களுக்காக நீ வந்து எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு
இந்த பாசுரத்தினுடைய ஒரு பதார்த்தம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயர் பெண்களையும் ஆயர் பெண்கள் கண்ணனை நீலாதேவியோடு சேர்ந்து எழுப்புறார். நீலாதேவி எழுந்து, நானும் உங்களுக்குள்ள ஒத்தவள் தான், எல்லோரும் சேர்ந்து கண்ணனை பிரார்த்திக்கலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் மூலமா கண்ணனை எழுப்புறார். உகவாதார் அம்புக்கு தோற்பார்கள், நாங்களும் தோற்றோம் உன் குணத்துக்கே அப்படின்னு, ஆக உன்னிடம் வந்துள்ளோம் பிராட்டி ஏகோண சேஷி பகவான் சர்வசேஷி. வண்டிய ஒரு வண்டிய ரெண்டு மாடு இழுக்கிறா போல இந்த உலக வண்டிய, உலக வண்டின்னா இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் காரியம் பண்றா. அதனால இவா ரெண்டு பேரும் சேர்ந்து காரியம் பண்றபடினால நம்மோட சேர்ந்து பிராட்டியும் இந்த கண்ணனை எழுப்புறதா அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டுல என்ன பண்றா அப்படின்னா, கோகுலத்துக்கு எஜமானனா இருக்கக்கூடிய அந்த நந்தகோபனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புறாங்க. சரி, நந்தன முன்னிட்டு எதற்காக எழுப்பணும் அப்படின்னால், நந்தகோபனை முன்னிட்டு எழுப்பணும் கண்ணனுடைய கண்ணன் இடத்துல நந்தகோபனை முன்னிட்டு கண்ணனை எழுப்பி அதன் மூலமாக நோன்புக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையுமே நாம பெற்றுக்கொள்ளணும் இல்லையா. அப்படி இருக்கிற முன்னாடியே நந்தகோபனையும் எழுப்பியிருக்கா. நந்தகோபன் மருமகளே நப்பின்னாயின்னு சொல்லி அங்கே எழுப்பினா. அம்பரமேஸ்வரே தண்ணீரே அரஞ்செய்யும்ன்ற இடத்துலயே நந்தகோபனை எழுப்பினா. இப்படி எல்லாம் அங்கேயே நந்தகோபனை எழுப்பியிருக்கா. இப்ப என்ன பண்றா அப்படின்னா, மாற்ற ஆற்ற படைத்தான் மகனே அறிவுறான்னு சொல்லிட்டு இங்க நந்தகோபனை ஆற்ற படைத்தான்னு சொல்றா. எல்லா விதமான செல்வங்களையும் படைத்தவனே அப்படின்றா. ஏன் அப்படின்னா, இது ராமாயணத்திலேயே வருது. கௌசல்யோடைய மகனா இருக்கக்கூடிய ராமனை பெற்றபடியினால அவ என்ன பண்றா, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்னா, சுப்பிரபாதம் பாடும்போது கௌசல்யா சுப்பிரஜாராமான்னு பாடினார். ஏன் அப்படின்னா, இந்த கோசலைக்கு தான் தெரியுமா விஸ்வாமித்திரர் வரதுன்றத முன்னதியே தெரிஞ்சு வச்சுட்டு, ராமனை அழைச்சிட்டு கோப்பறார் விஸ்வாமித்திரர்ன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு அவர் கோசலை ராமனை சர்வவிதமான அலங்காரங்களை பண்ணி தயாரா வச்சிருந்தாலாம். எப்படியும் விஸ்வாமித்திரர் வர்றார், ராமனை அழைச்சிட்டு போறதுக்காக தான் விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு இந்த விஷயத்த தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சு வச்சிருந்தாலாம் முன்னாடியே. அதனாலதான் விஸ்வாமித்திரர் சுப்பிரபாதம் பாடும்போது கோசலைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக கௌசல்யா சுப்பிரஜாராமான்னு பாடினான்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்க ஆற்ற படைத்தான், ஆற்ற படைத்தான்னா கோசலை எப்படி ராமனை மகனாக பெற்றாலோ அதே மாதிரி இந்த நந்தகோபனுக்கு சகல செல்வங்களும் வந்திருக்குன்னா அது கிருஷ்ணனை மகனாக பெற்றபடியினாலதான். கிருஷ்ணன் வந்திருக்கப்புறம்தான் இவன் ஆற்ற படைத்தனா ஆனான். அதனால இந்த கோசலை மூலமாக ராமன் கிடைத்தான், இந்த இடத்துல நந்தன் மூலமாக கிருஷ்ணன் கிடைக்க போறான் அப்படின்றதுக்காக இந்த கோபர்கள்லாம் என்ன பண்றான்னா, ஆற்ற படைத்தான் மகனேன்னு சொல்லி அந்த நந்தகோபனை முன்னிட்டு அந்த கிருஷ்ணன் எழுப்புறத அமைஞ்சிருக்கு பாத்துக்கோ. கோபர்கள் கோபியர்களுக்கு ஏற்ற ஒரு பசு சமிருத்தி நந்தகோபனுக்கு சொல்லப்படுறது. எப்படியேப்பட்ட சமிருத்தி எல்லாருக்கும் பசு சமிருத்தி இருக்கு அந்த ஊர்ல. எல்லாருக்கும் இருக்கிறத காட்டிலும் நந்தகோபனுக்கு இருக்கக்கூடிய பசு சமிருத்தி மாதிரி வேற யாருக்கும் இல்லை இல்லையா. பசு சமிருத்தின்றது சாதாரண பசுக்கள் இருக்கிறது மட்டும் இல்லை, இவனுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள். மற்றவாளுக்கு பசு இருக்கு, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வச்சால் அதுல வந்து ஒரு முக்கால் வரைக்கும் தான் கொடுக்குமா மற்ற பசு எல்லாம். இவனுக்கு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பார். இவன்கிட்ட இருக்க பசு அது எதிர்பொங்கி மீதளிக்கிறாள். அந்த பாத்திரம் போறாமல் இன்னொரு பாத்திரத்தை வைக்கிற அளவுக்கு பசு பசு சமிருத்தி இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய பசுக்கள் அப்படின்னா அப்பேற்பட்ட பசுக்கள் தான் இருக்குன்னா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அழகா ஒண்ணு சொல்றா, களமிடாதார் குற்றமே ஒழிய பசுவின் குற்றம் அன்று அப்படின்னு ஒரு உரை. பசுவோடைய பெருமைக்கு தகுந்த வாரம், பாலுக்கு தகுந்த வாரம் பாத்திரங்களை நம்ம வைக்கணும். ஏன் ஒவ்வொரு பசுமாட்டினுடைய ஒரு பக்கத்திலையும் ஏகப்பட்ட பாத்திரங்கள் வைக்கணும். அங்க நந்தகோபுர நந்தனுடைய மாளிகையில் இருக்க பசுக்கள்லாம் ஒரு பீர் இழுக்கும்போதே, அதாவது ஒரு வாட்டி அந்த காம்பு இழுக்கிறப்பவே அப்படியே மொத்தமாக பூர்த்தியாக அந்த பால் பொங்கி வழிகிற அளவுக்கு பாத்திரம் நிரம்பி போயிடுமா இல்லையா. இது நம்ம ஆத்துக்கள்லயும் பாத்திரங்களா இல்ல, வானாவ எண்ணெய் வச்சா எண்ணெய் பொங்கி வழியும் அந்த பால் சமிருத்தி. சில பசுக்களுக்கு மடி பெருசா இருக்கும், பால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். சிலவற்றை பார்த்தால் லோகத்துல உள்மடின்னு சொல்லுவா, அதுல பால் அதிகம் கிடைக்கும். மடி சின்னதா இருக்கும், அதுல பால் அதிகம் கிடைக்கும். பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சாலும் அதுல பாலை நிரப்பிடும். சிறிய பாத்திரம் இது
அது பால் நிரப்ப நிரப்பக்கூடிய அந்த பசுக்களுக்கு சின்ன சின்ன பாத்திரத்தை வச்சால் அது பால பாத்திரத்தை வைக்கிறவாளுடைய குற்றமோ தவிர பசுவனுடைய குற்றத்துக்கு குற்றம் கிடையாது இல்லையா. அதனால உயர்ந்த பழத்தை அளிக்கக்கூடிய அந்த பகவானிடத்துல அற்ப பழத்தை யாச்சித்தால் அது புத்தி குறைவால யாச்சிக்கிறவனுடைய குற்றம் தானே தவிர பெருமாளுடைய குற்றம் இல்லை இல்லையா. அதனால பழத்தை சரிவர யார் யாச்சிக்கிறாளோ அந்த விவேக ஞானத்தோட இருக்கிறவாளை பத்தி சொல்லக்கூடிய பாசுரம் இது. பழத்தை கேட்காமலே வேலை செய்வது நம்ம கடமைன்னு சொல்லி பெருமாளை சாதிச்சிருக்காரு. கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு பலனை எதிர்பார்க்காதே காரியத்தை பண்ணுன்னு சொல்லி. அப்படி இருந்தாலும் கூட தகுந்த பழத்தை ஆக்கிக்கணும் பெருமாள்கிட்ட இல்லையா. மோட்சத்தையே நான் கொடுக்குறேன்னு சொல்ற பெருமாள்கிட்ட போயிட்டு எனக்கு மோட்சம்லாம் வேணா இன்னைக்கு நான் இருக்கபடி இந்த லோகத்துல சௌகரியமா இருக்கணும், இதே மாதிரி நான் பிரதிதினம் ஆபீஸுக்கு போயிட்டு வரணும், இதே மாதிரி எனக்கு பஸ்ல கூட்டமே இருக்க, நான் போற ஆபீஸுக்கு போற பஸ்ல மட்டும் கூட்டமே வரக்கூடாது, இப்படி எல்லாம் பெருமாள் எதிர வந்து சாட்சாத்கரிக்கிறப்போ இந்த மாதிரி வரங்கள்லாம் கேட்டால் அது வரம் கேட்கிறவனுடைய தப்பு தவிர பெருமாளுடைய தப்பு கிடையாது இல்லையா. இங்கு நல்லா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல குடங்கள்னு சொல்லாமல் கலங்கள்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஏற்ற குடங்கள்னு சொன்னோம், ஆனா ஏற்ற கலங்கள்னு சொல்லியிருக்கா. ஏன்னா ஏற்ற கலங்கள்னா இது வெறும் பால் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டாதான் அது எல்லா விஷயமும் நமக்கு வரும். அப்படி இங்க இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் எந்த விதமான ஒரு பிரத்யுபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் சுரந்துட்டே இருக்கான் பாலை இல்லையா. பசு என்னைக்கு பரோபகாரத்தை எதிர்பார்த்திருக்கு இல்லையா. அதாவது பரோபகாராய பலந்தி விருட்சாக பரோபகாராய துகந்தி காவகா இல்லையா. இப்படி சொல்லிட்டே வந்து பரோபகாரார்த்தம் பரோபகாராய வகந்தி நத்யாக பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல இல்லையா. பரோபகாராய பலந்தி விருட்சாக மரங்கள் பழத்தை கொடுக்கறது இது அதுக்கு ஏதாவது சுயநலம் இருக்கா, இதனால அதுக்கு ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே கிடையாது. இது மற்றவாளுக்கோசரம் தான் அது வந்து பழத்தை கொடுக்கறது. பரோபகார துகந்தி காவகா பசுக்கள் பால் கொடுக்கறது இது அதுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா எந்தவும் கிடையாது. மற்றவாளுக்கோசரம் தான் இது பாலத்தை கொடுக்கறது. பரோபகார வகந்தி நத்யா நதி பிரவகிச்சுட்டு ஓடுறது இதனால அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்கன்னா ஒன்றும் கிடையாது. மற்றவாளுக்கோசரமே ஒண்ணு. அதே மாதிரி நாமளும் எப்படி இருக்கணும், பரோபகாரார்த்தம் இடம் சரீரம்னு இந்த சரீரத்தையே மற்றவாளுக்கோசரம் நாம செலவிடணும். மற்றவாளுக்கு உபகாரம் பண்றதுலயே இந்த சரீரத்தை செலவிடணுமோ தவிர நாமோ நம்முடைய சுயநலத்துக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. அதே மாதிரி இந்த பசுக்கள் பாலை அதிகமாக சுரந்துட்டே இருக்கு. எதுக்குன்னா இது ஆயர்களுக்கு ஒரு உபகாரத்தை கொடுக்கணும் இல்லையா, தன்னை சேர்ந்தவாள் பிரயோஜனப்படணுன்றதுக்காகவோ தனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ன்றதுக்காகவோ இந்த பசுக்கள் இப்படி இல்லை. எதனால இப்படி இருக்கு அப்படின்னால் இது இந்த பசுமாட்டுகளுக்கே இந்த ஒரு தன்மை, கண்ணபிரானுடைய ஒரு அனுகிரகம் பசுமாட்டுக்கே இப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்குன்னு. இந்த பசுமாட்டுகளுக்கே இந்த தன்மை இருக்குன்னா கண்ணனுக்கு இருக்காதா, இப்பேற்பட்ட பகவானவன். அதனால அவனும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கிறவன் அவன். நாம என்ன பலன் கேட்டாலும் அந்த பலனுக்கு மேல அவன் ஸ்திரமா இருக்கக்கூடிய பலனை தான் கொடுப்பான தவிர சாதாரணமா இருக்கக்கூடிய பலனை கொடுக்கவே மாட்டான். காரியமிக்கேவ எக்கர்ம தீயத்தே அனுபகாரினே சங்கம் தெத்வா பலம் செய்வ சத்யாக்கா சாத்விகோ மதகா அப்படின்றபடினால அவனோ அவாப்த சமஸ்த காமன் இல்லையா. ஆகையினால அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவனிடத்துல போயிட்டு நாம பக்தி செலுத்தணும்னா அவன் நம்மளுடைய பக்தியை இது சின்னது அது பெருசுன்னா பார்க்க மாட்டான். எதா இருந்தாலும் கொடுக்கும்போது வஞ்சனை இல்லாமல் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கொடுக்கக்கூடியவன். இவாளுக்கு இப்படி கொடுக்கணும் அவளுக்கு அப்படி கொடுக்கணும்ன்றது கொடுக்கணும்னு முடிவு பண்ணானா எல்லாருக்குமே நல்ல விதமாக எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பான். ஏன்னா அவன் சொல்லும்போது எனக்கு வந்து பிரதிதினம் நீ எனக்கு திருவாராதனம் பண்ணணும்னா நீ எனக்கு பல விதமாக தலிகை பண்ணி அதை போடணும்னு அதை எனக்கு சமர்ப்பிக்கணும்னு அவன் சொல்லவே இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயட்சதி. பக்தினால ஒரு பத்திரத்தையோ ஒரு புஷ்பத்தையோ இல்ல தோயம்னா ஜலத்தையோ யார் எனக்கு சமர்ப்பிக்கிறாளோ அதுவே போறோம். பலவிதமான தலிகைகளை எனக்கு சமர்ப்பிச்சு அந்த இடத்துல பக்தி இல்லாம போச்சுன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால அவன் என்ன சொல்றான், என்ன இருக்கோ அதை சமர்ப்பிச்சாலே போறோம்னா. நாமோ ஒண்ணுமே இல்லாம தரித்திரனா இருக்கோம்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுன்னு சொல்றான். என்ன இருக்கோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதே எனக்கு சமர்ப்பிச்சா போறோம்ன்றான். அதனால அவனுக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அவனை நம்ம சேவிக்கணும்ன்ற ஒரு பக்தி இருக்கணும்னா. சரி, லோகத்துல பாருங்க, உலகத்துல
கொடுக்கிறவா யாரா இருந்தாலும் பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்துதான் செய்வா. இல்லையா, நமக்கு ஒருத்தர் தானம் பண்றாருன்னா அதுக்கு ஒரு பிரத்யுபகாரம் இருக்கும். இல்லையா, ஒருத்தரிடத்துல நாம அன்பு காட்டுறோம், அதனால அவருக்கு உதவி பண்றோம், நமக்கும் அவர் உதவுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நாம பண்றோம். நாம ஆத்திலேயே பாருங்களேன், ஒரு பத்னி புருஷன் இடத்துல அன்பு காட்டுறா, புருஷன் மனைவி இடத்துல அன்பு காட்டுறான், இது எதுக்காக அப்படின்னா தங்களுடைய இஷ்ட சித்திக்காகவே. புருஷன் நினைச்சதை மனைவி நிறைவேற்றணும், மனைவி நினைக்கிறது எல்லாத்தையும் புருஷன் நிறைவேற்றணும்ன்றது இப்படி ஒரு தங்க நம்முடைய இஷ்ட சித்திக்காகவே தான் ஒருத்தர் ஒருத்தர் மேல நம்ம பிரீத்தியா இருக்கோம். நாம பணத்து மேல ஆசை வைக்கிறோம், நாம பணத்து மேல ஆசை வைக்கிறது மேல பணத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இல்லையே. நமக்கு தான் பணத்தின் மூலமாக நாம நன்மை பெறத்துக்காகத்தான் இந்த மாதிரி நாம நடந்துக்கிறோமே தவிர நம்மளால பணத்துக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. இல்லையா, இது உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி எம்பெருமானுக்கும் நமக்கும் ஏற்பட்ட உறவு அப்படி ஏற்பட்ட உறவு கிடையாது. இல்லையா, நவா அரே பச்சு காமாயா அப்படின்னு உபனிஷத் சொல்லிட்டு, இல்லையா, பூமியில அதாவது இந்த பூமியா இருக்கட்டும், இந்த மரங்களா இருக்கட்டும், இந்த மேகங்களா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த விதமான பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவாளுக்கு உத்தாசம் பண்றது இல்லையா. அதே மாதிரி பெரும்பாலும் நமக்கு தான் உத்தாசம் பண்றான், அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதனால இது சீபாஷியங்காதி கிரந்தங்கள்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா பாருங்க, மரத்தை கோடாலியால வெட்டுறோம், மரத்தை கோடாலியால வெட்டினாலும் கூட அது நமக்கு மேலேயே தான் தருது. இல்லையா, பால் கறக்குறோம், பால் கறக்கும் போது பொங்கி வழியிறது. இல்லையா, நாம ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறோம், நாம தானம் கொடுத்தோம்னா அது நமக்கும் பெருமையை சேர்க்கிறது, மற்றவாளுக்கும் பெருமையை சேர்க்கிறது, இப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. இல்லையா, எதுவும் ஒரு ராஜா இருந்தா அந்த ராஜா தானம் பண்ணானா, தானம் பண்ணும்போது யாருமே கேட்டு பெறணும்ன்றதே கிடையாது, கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுப்பானா. அவன் யாருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தானோ இவாள் அவன்கிட்ட யாச்சகம் வாங்கிட்டவா 10 பேருக்கு தானம் கொடுப்பாளாம். அந்த அளவுக்கு சமிருத்தியா தானம் கொடுப்பானா எது மகாராஜா. இது இங்க பசுக்களுக்கு சொன்னது ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீது அடிப்பான்னு சொன்னதுக்கு உதாரணம். அப்படி ஏற்ற களங்கள் நந்தகோபுரத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கிறதா இருக்கக்கூடிய பசுங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பன. எம்பெருமான எவன் அடைக்கலம்னு போய் எம்பெருமானிடத்துல சேர்றானோ அவனுக்கு அவன் அதாவது அவனுக்கும் பலனத்தை கொடுப்பான் எம்பெருமான், அவனுடைய சம்பந்தி அவனுடைய சம்பந்தின்னு இப்படி அவனை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே பலனை கொடுப்பான் பெருமாள். நன்னா பார்த்துருந்தோம், தன்னை எம்பெருமான சரணடைஞ்ச விபீஷணனுக்கு சரணாகதி கொடுத்தான், விபீஷணனோட உத்தானா அவனை சேர்ந்த ராட்சசால் மொத்த பேருக்குமே அவன் சரணாகதி பண்ணா. இல்லையா, அப்படி சரணாகதின்றது பெருமாள் கேட்டவாளுக்கு கொடுத்துட்டு கேட்டவாளுடைய பரம்பரையில இருக்க மொத்த பேருக்குமே கொடுக்குறான், எல்லாருக்குமே சரணாகத்தின்னா. இல்லையா, இப்போ பிரஹ்லாதன் எம்பெருமான சரணாகதி அடைஞ்சான், சரணாகதி அடைஞ்ச உடனே என்ன சொன்னா, இனிமே நான் உனக்கு வரம் தரேன், நான் வரம் தரேன்னு உடனே பிரகலாதன் வரம்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கறான். இல்ல, ஒரு பையனுக்கு முன்னாடி அப்பா இந்த மாதிரி கோர சம்ஹாரம் பண்ணிருக்க கூடாது, இது ரொம்ப தப்பான விஷயம், அதுவும் என்னுடைய பக்தன் நீ உன் முன்னாடி இந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இனி உன்னுடைய பரம்பரையில வர யாரையும் இந்த மாதிரி கோரமான சம்ஹாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிரகலாதனுக்கு பெருமாள் வரம் கொடுக்குறான். அப்படி வரம் கொடுத்த உடனே மகாபலி அதனால பயக்கிறா. இல்லையா, இந்த மாதிரி பிரகலாதனுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பந்தம் மகாபலி பர்யந்தம், இல்லையா, அவனுடைய பேரனான மகாபலி பர்யந்தம் பலிக்கப்படுகிறால எம்பெருமானுடைய கட்டாட்சம் எப்பவுமே அவனுக்கு யாராவது ஒருத்தருக்கு கொடுத்தால் அவனுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கும்ன்றதுதான் எதிர்பொங்கி மீதளிப்பாய். இவனுக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்குமே சேரும்னு அர்த்தம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாது பால் தெரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், மாற்றாதே பால் தெரியும், சாதாரணமா இருக்கக்கூடாது, மாற்றாதேன்னா இவ்வளவு இவனுக்கு இவ்வளவு அவளுக்கு இவ்வளவுன்னு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சரிசமமா பொழியணும்ன்ற. இந்த மாதிரி இல்லாமல் மொத்த பேருக்கும் சரிசமமா பொழியணும், இங்க இவ்வளவுதான் பொழியிறது அங்க அவ்வளவுதான் பொழியிறதுன்னு பசு என்ன பண்ணும், யார் கறந்தாலும் ஒரே மாதிரிதான் கொடுக்கும். இல்லையா, எஜமானனா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் கொடுக்கும், தன்னை சேர்ந்த வேற யாரா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் கொடுக்கும். அதனால ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மிதலிக்கும் மாற்றாதேன்னு. இப்போ இது உதாரணமா கண்ணன் கர்ணன் எடுத்திருக்கா மகாபாரதத்திலிருந்து. கர்ணன் என்ன பண்ணான், யார் கேட்டாலுமே இவா அவான் இல்லாம யார் கேட்டாலுமே தான் கேட்டா வரம் கர்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம், அதனால
சாட்சா தேவேந்திரனே வந்து கேட்கிறான், தன்னுடைய கவசத்தையே யாச்சிக்கிறான்னு தெரிஞ்சும் யாரு எப்படி கேட்டாலும் கொடுத்தாகணும்னு நியமம் இருக்கிறபடினால இவன் கேட்ட உடனே கொடுக்குறான் மொத்தத்தையும். அப்படி கர்ணன் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி விரோதிகள் கேட்டா கூட பாலை கொடுக்கும் பசு. அந்த மாதிரி வஞ்சனை இல்லாம கொடுக்கணும் அப்படின்னா இந்த வஞ்சனை பசுக்கள் இடத்துல இல்லை இல்லையா. அப்படி கண்ணுக்குட்டிக்காக பாலை மறைச்சி வச்சிருந்தாலும் இல்லையா, இது பல இடங்கள்ல உண்டு, கண்ணுக்குட்டிக்காக பாலை மறைச்சி வச்சுன்னு கொடுக்காமே கூட இருக்கும். அப்படி பசுக்கள் மாற்றாம மாற்றாரு எந்த விதமான வஞ்சனையும் இல்லாமல் பாலை கொடுக்கக்கூடியதுன்னா இல்லையா. இந்திரன் கர்ணன் இந்திரன் கவசத்துக்கு கேட்கறான்னு தெரிஞ்சேதான் இல்லையா, தன்னை கவச தன்னுடைய கவசத்தை கொடுத்தால் கஷ்டம் அப்படின்னு தெரியும் அவனுக்கு, தெரிஞ்சேதான் கொடுக்குறான். இதுவும் அப்படின்னா தன் தெரிஞ்சே நாம இறந்து போயிடுவோம் தெரிஞ்சே கொடுத்தான். அதே மாதிரி தான் சாகர தருவாயில இருக்கிறப்பவும் பெருமாளே இறங்கி வந்து நீ பண்ண புண்ணியங்கள்லாம் எனக்கு தானமா கொடுத்துருன்னு புண்ணியத்தை எல்லாம் எடுத்து தானமா கொடுக்குறான். அப்படி பெருமாள் கேட்ட உடனே இல்லையா வஞ்சனையே இல்லை, என்ன விஷயம் யார் எப்ப கேட்டாலும் கொடுத்தான். இதுதான் கர்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, இது ஒரு பெரிய ஏற்றம். இது மற்றவாளுக்கு இல்லாத ஒரு ஏற்றம் எப்படி இருக்குன்னா இது இவனுக்கு இருக்கு, கர்ணனுக்கு இருக்குன்னா. அதே மாதிரி இல்லையா பசுக்களும் மாற்றாதே கொடுக்கும்னு சொன்னான். இது கர்ணனுடைய ஆச்சரியமான கதை ஒன்று இருக்கு. இது சகஸ்ர கவசம்னு ஒரு அசுரன் ஆயிரம் கவசம் பூண்டவன் அர்த்தம் இல்லையா. அப்படி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவசமா அறுத்து எடுக்கணும், இது ஒவ்வொரு கவசமா அறுத்து எடுக்கணும்னா ஒரு சம்வத்சரம் போர் பண்ணாதான் அறுக்க முடியும் ஒரு கவசத்தை. மற்றொரு கவசத்தை அறுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு தவம், ஒரு வருஷம் தவம் பண்ணலாம். இப்படி ஒரு வருஷம் தவம் பண்ணி இன்னொரு வருஷம் இத மாதிரி அந்த கவசத்தை அறுக்கணும்னு. சரி, இந்த மாதிரி தவம் பண்றதும் போர் புரியணும், தவம் பண்ணணும், போர் புரியணும்னு அவனை எப்பதான் கொள்றது. அதனால அப்படி பார்த்தால் அவன் அழிக்கிறதுக்கு 2000 சம்வத்சரம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திருவான் என்ன பண்ணார்னா, அந்த சகஸ்ர கவசன்ற அசுரன் அழிக்கிறதுக்காக நர நாராயணன் அவதாரம் பண்றாரு. நர நாராயணன் போர் புரியிறப்போ நரன் போர் புரியிறான், நாராயணன் தவம் பண்றான், நாராயணன் போர் புரியிறான், நரன் தவம் பண்றான். இப்படி ஒவ்வொரு கவசமா அறுத்துட்டே வந்தா 999 கவசத்தை அறுத்தாச்சு இல்லையா. கடைசியில கவசத்தை ஒரு இருக்கிறது ஒரே ஒரு கவசம், அந்த ஒரு கவசத்தை அறக்கணும். அதை அறக்கணும்னா இந்த முறை யாருக்கு வந்ததுன்னா நரனுக்கு ஏற்பட்டது சரியா. எப்படியும் நரன் நம்மளை கொண்டுடுவான்றது அந்த அசுரனுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணா அந்த அசுரன் சூரியன் இடத்துல போய் ஐக்கியம் ஆயிட்டான். சூரியன் இடத்துல ஐக்கியமான உடனே அந்த அசுரனை சூரியன் விழுங்கிட்டான் அப்படியே மொத்தமா. சரி, அந்த அசுரன் சூரியன் இடத்துல அடைக்கலம் ஆயிட்டான். அதனால எப்படி அவனை வெளில கொண்டு வருதுன்னா அந்த அசுரன் தான் குந்தி தேவிக்கு மகனாக பிறந்தான், கர்ணனா பிறக்கிறான். அப்படி அந்த கவசத்தை பெறதுக்காக மறுபடியும் அந்த ஒரு தக்க சமயத்தை பார்த்து கர்ணன் இடத்துல இந்திரனை அனுப்புறார் பெருமாள். இந்திரன் இந்திரன் போய் என்ன பண்றான், அந்த கவசத்தை தானமா வாங்கிட்டு வந்துடுறான். தானமா வாங்கிட்டு வந்தனே அர்ஜுனன் போர் புரியிறான், நரனா இருந்து போர் புரியிறான், நாராயணன் சாரதியா இருந்து தவம் பண்றான் இந்த கடைசி இருக்கிறபடினால. அப்படி நாராயணன் தவம் பண்ணி நரன் போர் புரிஞ்சு அந்த கவசத்தை சகஸ்ர கவசனோடைய கவசனோட சகஸ்ர கவசன்ற அசுரனோட போர் பண்ணி இது அந்த அசுரனை கொண்டான்றது இந்த கர்ணனுடைய விருத்தாந்தம். இது வில்லிபுத்தூரார் வாக்கியத்திலேருந்து தெரியறது. தாண்டிய தரங்கம் கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர்க்கெல்லாம் வேண்டிய தருதி நீ என கேட்டேன், நேருவின் இடைத்தவம் பூண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன், எய்ந்தது ஒன்று ஈக்கணத்து அளிப்பாய், தூண்டிய கவன துரகதம் தொடர்த்தர தோன்றிய தோன்றலே. இப்படி இவன் இந்த மாதிரி என்ன பண்றாளா கர்ணனுடைய விருத்தாந்தம். இது கர்ணனுடைய இப்படி கர்ணன் வந்து தான வள்ளலா இருந்தானா, அப்படி மாற்றாதே பால் தெரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னான். இப்படி இதே மாதிரி மாற்றாதே கொடுக்கணும்னா வள்ளல் பெரும் பசுக்கள் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாமே வள்ளல் பசுக்கள், சாதாரண பசு கிடையாது. அதுவும் கொள்ள குறைவிலேன் குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் வள்ளல் மணிவண்ணன் ஆழ்வார். அதே மாதிரி இங்க கோதில் அப்படின்னா குற்றம் இல்லாதேன்னு அர்த்தம், எந்த விதமான குற்றமும் இல்லாத வள்ளல்னு அர்த்தம். அப்படி பசுக்களுக்கு எந்த விதமான குற்றமுமே கிடையாது, அப்பேற்பட்ட வள்ளல் அது. அதனால சரி எப்படி தெரியறதுன்னா இந்த கல்பத்தரு முதலான விருட்சங்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு குற்றத்தோடு இருக்கக்கூடியது, ஆனால்
இது அப்படி இல்ல, எந்த விதமான குற்றமுமே இல்லாதது இந்த பசுக்கள்லாம் அப்படின்னா. அதுவும் சாட்சியா யார், அதுவும் யாரு வந்து கேட்டாலும் பாலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, இவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும்ன்றது இல்லாமல் இப்படி இப்படி எல்லாம் இருந்தாதானே ஹிதம் அஹிதம் எல்லாம் பார்த்தாதான் ஒரு குற்றம் வந்துடும். இவரு இவங்களுக்கு எந்த விதமான குற்றமுமே கிடையாது, அப்படி குற்றமே இல்லாமல் பண்ணக்கூடியது அப்படின்னா. அதுவும் இத சொல்லும்போது ஆச்சாரியன் ஸ்ரீடருக்கு உபதேசிப்பார். உபதேசிக்கிறப்போ நல்ல விஷயங்கள் கேட்காட்டா கூட நல்ல விஷயங்களை உபதேசிப்பார். இங்க இதை ஸ்ரீடன் தெரிஞ்சுக்கிறான், இதை தெரிஞ்சுக்கிறான், இதை தெரிஞ்சுக்கிறான்னு இல்லாமல், இது அவனுக்கு வேணும் அது அவனுக்கு வேணும்னு இல்லாமல், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு வள்ளலா இருக்கணும்னு சொல்ற. அப்பேற்பட்ட வள்ளல் அவனு. பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண உடனே மற்றத்தையும் கேட்டுக்கிறார், மறுபடியும் நான் உபதேசம் பண்றேன் சொல்லு கேளுன்ற. பூஜையேவ மகாபாகோன்னு மறுபடியும் மறுபடியும் உபதேசம் பண்றார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனும் உபதேசம் பண்றார். அவன் கேட்டுண்டா மறுபடியும் மறுபடியும் தானாவே உபதேசம் நிறைய பண்ணிட்டே இருக்காரு. சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி உபதேசம் பண்ணி நின்னா மறுபடியும் மறுபடியும் திடமா இருக்கிறதுக்காக சொல்றாருனா. இப்படி வள்ளல் பெரும் பசுக்கள் போறோன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும், இதுதான் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியன. அதுவும் மதுரகவி ஆழ்வார் சொல்றாரு, நம்மாழ்வார் போல வள்ளலா யாராலையுமே இருக்க முடியாதுன்ற மதுரகவி ஆழ்வார். எப்படின்னா சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ஜனங்களை, இந்த பேர்பட்ட அல்லல் எல்லாம் அடைஞ்சி தவிக்கக்கூடிய இந்த ஜனங்களை நம்மாழ்வார் என்ன பண்றாருன்னா, வீடு மின் மூற்றவும் வீடு செய்து அப்படின்னு தானாவே வந்து உபதேசிக்கிறாரு. எப்பேற்பட்ட உபதேசம், இப்ப இந்த ஜனங்களை மேல் நோக்கி அழைச்சிட்டு போறதுக்காக உபதேசம் பண்றாரு. அப்படி ஒரு உபதேசத்தை பண்ணி காட்டுறாரு இல்லையா. இதுதான் நம்மாழ்வாருடைய ஒரு ஏற்றத்துக்கு பெருமான மதுரவி சொல்றாரு. அதுவும் தன்னுடைய கண்ணினும் சிறுத்தாம்பு கிரந்தத்துல அருள் கொண்டாடிடும் அடியவரின் அருள் கொண்டு அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வரும் அறையின் பொருள் அருள் கொண்டாகிறம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அப்படின்னு ஐயா. அதுவும் சாதாரணமா சொல்லல, எத்திசையும் வாழ இவர் பாடி வைத்த இவை நாலாயிரமும் அடியோங்கள் வாழவேண்ணா இல்லையா. அதே மாதிரி இந்த ஆழ்வார்களுடைய ஒரு இது எடுக்காதனா பரோபகாரம் தான். அப்படி அப்பேற்பட்ட வள்ளல் இந்த ஆழ்வார்கள் தான் அப்படின்னு சொன்னான். சாட்சாத்து நாம இந்த பூமியில இருக்கவா மொத்த பேரும் இந்த லோகத்துல, இந்த ஈக லோகத்திலேருந்து பரலோகத்துக்கு போய் வீடுமின் அதாவது மோட்சத்தை பெறுவதற்காக என்ன பண்ண முடியுமோ இந்த காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த உபதேசங்கள்லாம் பண்ணான. ஒரு அழகான ஒரு கதை சொல்றார். எம்பெருமானார் திருநாராயணபுரத்துக்கு போறார். திருநாராயணபுரத்துக்கு போனா அங்க ஒரு வழியில ஒரு வண்ணானை பார்க்கிறார். வண்ணான் வந்து சேவிக்கிறான். சேவிச்சோடனே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா துவாதச புன்றங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கான். அதுவும் ரொம்ப வைதீகனா இருக்கான், பேர்பட்ட வைதிகன். அவனை பார்த்தோன்னே நீ ரொம்ப வைதிகனா இருக்கியே, இவ்வளவு வைதிக ஸ்ரீயோட காட்சி கொடுக்குறியே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நீ யாருன்னு கேட்டான். யாருன்னு கேட்டாரா எம்பெருமானார். பாஷகார் கேட்டவொன்னே அவன் சொன்னானா, நான் பிரதிதினம் வேஷ்டி எல்லாம் வெறுக்கிறவன், நான் வந்து ஒரு வண்ணான் அப்படின்னா. அப்படியா, மற்றவாளுடைய வேஷ்டியை தோச்சி தோச்சி உன்னை வந்து உன்னுடைய உள்ளமும் ரொம்ப தூய்மையா ஆகி போயிட்டு போல இருக்கு அப்படின்னு எம்பெருமானார் சாதிச்சாரான். சரி, மற்றவாளுக்கு சுத்தம் பண்றேன் நானு, மற்றவாளுடைய வேஷ்டியை சுத்தம் பண்றேன், என்னுடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணணும்னு எனக்கு இன்னும் சுத்தம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு, அதனாலதான் உங்களை நான் வந்து சேவிக்க வந்தேன் அப்படின்னா. சரி என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா, நீர் வந்து என்னுடைய புதல்வர்கள் எல்லாரையும் ரட்சிக்கணும், ஒரு வாட்டி ரட்சிக்கணும்னு அந்த வண்ணான்னு சொல்றானா. சரி கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, நான் அதெல்லாம் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு எம்பெருமானார் சொல்றேன். உடனே அந்த புதல்வர் நாலு பேர் புதல்வர் அந்த நாலு பேரை கூப்பிடுறாராம். சரகோபா இங்க வா, குருகூர் நம்பி இங்க வா, பகுலாபரணா வா, காரிமாரா வான்னு தன்னுடைய புதல்வர்கள் நாலு பேரையும் பேர் சொல்லி அழைச்சானான். இதை கேட்டதும் பாஷகாருக்கு மயக்கமே வந்திருப்பான். ஏன் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு சரகோபனுடைய பேர், அந்த பராங்குஷனுடைய பேரை வச்சு பிரதினம் கூட்டுருக்கான அன்னைக்கும் அமுதூரும் சரகோபன் என்னாவுக்கு அப்படின்னு இப்பேற்பட்ட சரகோபனுடைய திருநாமத்தை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பேரு, புத்திரர்கள் அழைக்கக்கூடிய பேரு, அந்த மாதிரி ஒரு மகப்பேரு எனக்கு இல்லை பத்தியா அப்படின்னு எம்பெருமானாலே கஷ்டப்பட்டாராம். அப்படி வீணாக ஒரு காஷாயத்தை தரிச்சுன்னு வந்துட்டோம் பத்தியா, இது எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானார் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அந்த மாதிரி இல்லையா, வள்ளலா இருக்கணும். எப்படிப்பட்ட வள்ளல், நம்மாழ்வார் போல ஒரு நல்ல கதியை அடையணும்ன்ற ஒரு எண்ணத்தோட யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாருமே நம்ம ஆழ்வார் ஆழ்வார்களுக்கு ஒத்தவாள்னு சொன்னான். அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள்
சாதாரணமா இல்லாமல் வள்ளலா இருக்கணும்னு சொன்னான். இந்த மாதிரி வள்ளலா இருக்கக்கூடிய பசுக்கள் ஆட்டப்படைத்தான் மகனே அறிவுராய். இது பெரும் பசுக்கள்ன்றதுல இந்த வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான், ஆற்றப்படைத்தான் ஆற்றனா அதிகமாக நிறைய பெற்றவன் அர்த்தம். இவனுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய பசுக்களுக்கு ஒரு எண்ணிக்கைன்றதே கிடையாது. இதே ஏற்கனவே சொன்னா கற்றுக்கிறவை கணங்கள் பல கரண்டு. அதே மாதிரி இவன் எம்பெருமானுடைய குணங்களை சொல்றான் இந்த இடத்துல. இவன் ஆற்றப்படைத்தான்னா எம்பெருமானுடைய குணங்களை பிரதிதினம் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல குணங்கள் நல்ல விஷயங்களை பெற்றவன் அர்த்தம். ஐயா ஆத்துல ஆத்து மணல் இருக்கு, அந்த ஆத்து மணலுக்கு எப்படி எண்ணிக்கை இல்லையோ அதே மாதிரி எம்பெருமானுடைய குணங்களுக்கு எண்ணிக்கைன்றதே கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி கற்றுக்கறவை கணங்கள் பல கடந்தால்னு முன்னாடி சொன்ன மாதிரி அங்கேயே மாடுகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டா இங்க அந்த மாதிரி குறிப்பிட்டு எதையும் சொல்லாமல் என்னன்னா ஒரு மனுஷனுக்கு கோ சமுத்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க நிறைய பசுக்கள் இருக்குன்னு நந்தகோபன் மூலமாக இங்க தெரிவிக்கிற ஆண்டாள். அப்படி ஆற்றப்படைத்தான், இப்பேற்பட்ட ஆற்றப்படைத்தவன், நன்னா எல்லா விஷயத்தையும் படைத்தவன் அர்த்தவன். கண்ணன் என்ன பண்றானா, நந்தகோபகர்ணனுக்கு மகனா பிறந்து பால் தயிர் எல்லாத்தையுமே அதிகமா தெரிஞ்சோன் தெரியாம நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சரி அப்படி இவன் சாப்பிட்டும் அங்க பால் தயிர் எல்லாமே மிகுதியாவே இருக்கு, நிறைய இருக்கு, அவ்வளவு சமுர்த்தியை கொடுக்கக்கூடிய பசுக்கள்னா. சரி எதுக்காக இந்த மாதிரி கண்ணன் அமுது செய்யணும்ன்றதுக்காகவே இருக்கு, பிரதிதினம் அமுது செய்யணும் கண்ணன் அப்படின்றதுக்காகவே இந்த பால் தயிர்லாம் அதிகமா இருக்குன்னா. அப்பேற்பட்ட இதுவும் திருங்கையாழ்வார் சொன்ன மாதிரி செல்லியவாய் சிறியான் நங்கைகால் உரிமை லைத்த தரா நிறைந்த வெள்ளிமலை இருத்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கி விட்டு கள்ளன் கல்வன் உறங்குகின்றான். உரிமேல் தரா நிறைய வெண்ணெய் வைக்கப்பட்டு, அதுவும் உரிமேல நிறைய வெண்ணெய் இருக்கு, அது எப்படி இருக்கா கைலாசம் மலை அளவுக்கு இருக்கா. இவன் கண்ணு என்ன பண்றான், அது அப்படியே வாரி விழுங்கிடுறான் இல்லையா, அந்த அப்படியே மொத்தமா சாப்பிட்டுருவானா. அதுவும் வெண்ணெயை மாத்திரம் புதிக்கிறான் சாப்பிட்றான்னு சொல்ல முடியாது, நிறைய குடங்குடமா பாலை சாப்பிட்றான், இது இல்லாம தயிரையும் சாப்பிட்றானா. அந்த அளவுக்கு இவன் சமிருத்தியா இருக்கு, அந்த லோகமே சமிருத்தியா இருக்கு அப்படின்னால இவன் பிரதிதினம் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னா. அதுவும் ஒரு நாள் யசோத இவன் வெண்ணெயை சாப்பிட்றத பார்த்தாலாம் கைலாச மலைதான் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுங்கி போயிட்டாளா. முன்னாடி மண்ணை சாப்பிடும் போது வாயை கறக்க சொன்னா நடுநடுங்கி போயிட்டா, இப்போ குடங்குடமா பாலை பார்த்தா மொத்தத்தையும் அவன் சாப்பிட்றான். இவன் வெண்ணையை பார்த்தா கைலாச மலை போல இருக்க வெண்ணையை சாப்பிட்டுறான், பாலை பார்த்தால் பால் கடல் போல இருக்கான் பால், அது மொத்தத்தையும் அவன் சாப்பிட்டுறானா. அந்த அளவுக்கு இவன் ஆற்றப்படைத்தவன், இல்ல அப்பேற்பட்ட நந்தகோபனுடைய மகன் இவன் கண்ணன். நந்தனுடைய விபூதி எல்லாமே இவனுடைய விபூதியா இருக்கு இல்லையா, தந்தைக்கு இருக்கக்கூடிய சொத்து எல்லாம் புத்திரனுக்கு அதீனம் இல்லையா. அத மாதிரி இவன் உண்மையான விசுவாசத்துக்கு சுவாமியானபடியினால நந்தனுடைய சொத்துக்கு இவனும் எஜமானனா இருக்கான். ஆக இது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், உண்மையா பார்த்தால் எல்லாமே பெருமானுடையது தான், எல்லாமே பெருமானுடையது தான். இல்ல கம்சன் இது மாதிரியா இருக்கிறவாள்லாம் தன்னுதுன்னு அபிமானிக்கிறவா இருக்கு. இந்த லோகமே ஐதராத்தியம் இடம் சொல்வோம்னு இந்த லோகமே எம்பெருமான் தான். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறா, இது என்னது அப்படின்னு, ஏன்னா என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய நாடு, இப்படி எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்னு நினைக்கிறதான் கஷ்டமே ஏற்படுறது. எல்லாமே பெருமாள்து அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துட்டா எதுவுமே இல்லை இல்லையா. அதனால ஆற்றப்படைத்தான் நந்தனுக்கு இருந்தாலும் கூட சொத்து நந்தனுக்கு இருக்கு, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா எல்லாமே கண்ணனுக்குத்தான் சொந்தம் இல்லையா. கண்ணனுடைய ஒரு பிறப்புக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி கண்ணன் அவதரிச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி சமிருத்தியானது அங்க ஏற்பட்டதுன்னு முதல் பாசுரத்திலிருந்தே நம்ம பார்த்துருக்கோம். ஆற்றப்படைத்தான் மகனே இப்பேற்பட்ட பெருமாளே அறிவுராய் அப்படின்னா, அறிவுராய்னா அச்சேதனத்துக்கு ஒப்பா இருக்கக்கூடிய பசுக்களுக்கு கூட இலக்க குணம் இருக்கு, ஒரு அனுகிரக புத்தி இருக்கு, சேத்தன சார்வபௌமராக இருக்கக்கூடிய உமக்கு இல்லையே, இது அவசியம் வேண்டாமான்னு கேட்கிறாளாம். அதுவும் முன்னாடி நீ ராமாவதாரத்துல இருந்த ராமாவதாரத்துல ஒரு புறா தன்னுடைய உயிரையே கொடுத்து ஒரு வேடனை காப்பாத்திட்டுன்ற கதையை நாம ராமாயணத்திலேயே படிச்சிருக்கோம். அப்பேற்பட்ட ராமாவன் ராமனே தான் கிருஷ்ணனா வந்து அவதரிச்சிருக்க, உனக்கு இல்லையா சேத்தனா இருக்கக்கூடிய உனக்கு இல்லையா, இப்படி அடைக்கலம்னு வந்தவனை நீ உன்னை ரட்சி என்ன எங்களை ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னா.
வைகுண்டத்துல பார்க்க முடியாது இல்லையா, வைகுண்டத்திலேயோ திருப்பார்கடல்லையோ இந்த மாதிரி ஒரு சௌசீல்ய வாத்சல்யத்துடைய குணங்களை பார்க்க முடியாது. அதற்காகத்தானே இங்க வந்து அவதரிச்ச, இப்படி அவதரிச்சிட்டு நீ எங்களுக்கு எல்லாம் சௌசீல்ய வாத்சல்யத்தை காட்டாமல் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்றா. அந்த அளவுக்கு விஸ்வாமித்திரர் திரு கார்த்தால அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராமனை போய் எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தன்னு எழுப்புறார். எழுப்பி என்ன சொல்றார், நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் முடிக்க வேண்டாமா, உனக்கு நித்தியகர்மானுஷ்டானங்கள் இருக்கு, இதெல்லாம் முடிக்காமல் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே எழுந்துருன்னு சொல்றாரு. அதே மாதிரி ராமன் எழுந்தா கர்மானுஷ்டானங்களை பண்ணி முடிச்சான், அதே மாதிரி நீ எழுந்திருக்க வேண்டாமா, எழுந்து அடைக்கலம்னு பற்றவால நீ வந்து அடைக்கலம்னு வந்தவர்களை நீ அடையறத்தானே, அவளுக்கு ரட்சணம் பண்றதானே உன்னுடைய ஒரு காரியம், அப்படி இல்லாமல் நீ இன்னும் உறங்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை பார்த்து இந்த ஆயுர்பாடி பெருமை பெண்கள் எல்லாம் கேட்கிறா. கிருஷ்ணன் உறங்கல, எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். எப்படின்னா யாரோ சில பெண்களை தனக்கு சுவாதீனமாக்கின் இருக்கான். அப்படி இல்லாத சுவாதீனமா இல்லாத பெண்களையும் தன்வசப்படுத்திக்கிறதுக்காக ஏதோ ஒரு அபிப்பிராயத்தினால்தான் அவன் எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த கிருஷ்ணனை இந்த பெண்கள் எல்லாம் எழுப்புறான்னா, அதுவும் உரை எழுதும்போது பெரியவா எழுதுறா, கைப்பட்ட பெண்களை சரக்காலே வாங்கி கைப்படாதவர்களை கைப்படுத்துவதற்காக உண்டான உபாயாந்தர பரப்பையாலே எழுப்புகிறார்களாம் அப்படின்னு இவெல்லாம் ஏன் எழுப்புறா அப்படின்னா, கிருஷ்ணன் எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னால அப்பேற்பட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கிறதுக்காக இவெல்லாம் எழுப்புறான். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில், அதுவும் ஊற்றமுடையாய் எப்பேற்பட்ட ஊற்றமுடையவனா, அடைக்கலம் புகுந்தவன் இல்லையா, அடைக்கலம் புகுந்தவன் யாரா இருந்தாலும் குற்றமே பண்ணியிருந்தாலும் கூட அவனை ரட்சிக்கிறதுன்றது பெருமாளுடைய கடமை. அதனால அந்த ஆசிரித்தன் அடைக்கலம் என்று பற்றவனை குற்றத்தை போக்குறதுல ஊற்றமுடையவன் அப்படின்னா, ஊற்றமுடையவன் இவனுக்கு சக்தி இருக்கு. எப்படின்னா அடைக்கலம்னு வந்துட்டா நாம என்னதான் தப்பு பண்ணாலும் நான் அதை சகிச்சுக்கிறவன் இவன் அவன, அதுவும் சரணாசத்தின்னு வந்து காகாசுரன் பண்ணிக்கிறான். எப்படியோ ஒரு கஷ்டம் பண்ணிரு, அதாவது தன் மனைவிக்கே கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அடைக்கலம்னு வந்து கேட்டபடினால இவன் எல்லா விதமான அவன் ஏற்படுத்திய கஷ்டத்தை எல்லாத்தையும் கூட போக்கிண்டு இவன் என்ன பண்ணா அப்படின்னா, எம்பெருமான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த குற்றத்தை கூட நீக்கிறதுல இவனுக்கு இருக்கக்கூடிய ஊற்றம் மற்றவாளு கிடையாதுன்னா. அதுவும் தேசிகன் சாதிக்கிறப்போ அனகையன் குரோடி கரோதி பிரபுன்னு தேசிகன் சாத்தார். அப்படி எதா இருந்தாலும் இல்ல என்ன பாவம் பண்ணி இருந்தாலும் இவன் அதை ஏற்றுக்கிறதுல ஒரு ஊற்றம் உடையவன் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஊற்றம் சரி பாகவத அபச்சாரப்பட்டால் கூட அதை ஏற்றுப்பான். ராமாயணத்திலே வருது, சுக்ரீவன் ராமனோடு சேர்றான், லக்ஷ்மணனுக்கு பரம பாகவதனான லக்ஷ்மணன் அவன் எதுவும் மதிக்கவே இல்லை. சரி என்னடா பண்றது, ராமன் யோசிக்கிறார் எப்படி இந்த லக்ஷ்மணன் இடத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கிட்ட சுக்ரீவன் அபச்சாரப்பட்டான், இந்த அபச்சாரத்தை எப்படி போக்குறதுன்னு யோசிக்கிறார் அவர். சரி வாலி வதம் வந்தது, வாலி வதத்துல தெரியல உருவ ஒற்றுமை இருக்கு, அதனால வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியலன்றத சொல்லி சுக்ரீவனை முதல்ல அடிச்சு அதன் மூலமாக அவன் வந்து சுக்ரீவன் பிரார்த்திக்க, சரி உங்க ரெண்டு பேருக்குள்ள எனக்கு வித்தியாசம் தெரியல, நீ வந்து லக்ஷ்மணன் கிட்ட போயிட்டு அவன் ஒரு மாலை போடுவான், லக்ஷ்மணன் கிட்ட போய் நீ மாலையை போட்டுக்கோ அப்படின்னு பெருமாள் சுக்ரீவனை பார்த்து சொல்ற. சுக்ரீவனை பார்த்து சொன்ன உடனே லக்ஷ்மணனை பார்த்து சுக்ரீவன் என்ன பண்றான், சிரம் தாழ்ந்து மாலையை போட்டுக்கான். என்னதான் அவன் பாகவதன அபச்சாரப்பட்டிருந்தாலும் லக்ஷ்மணனை முதல்ல மதிக்கவே இல்லைன்னாலும் பெருமாள் ஏற்படுத்தி வச்ச காரியம் என்னன்னா, இந்த குற்றத்தை போக்கடிச்சார். பரம ஆசிரித்தனா இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு இருக்கிற இந்த குற்றத்தை அவர் போக்கடிச்சார். ஒரு பரம பாகவதனுக்கு முன்னாடி கை கூப்பி சிரம் தாழ்ந்து அந்த மாலையை வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு சக்திய சுக்ரீவன் எடுத்து சுக்ரீவனுக்கு இருக்கக்கூடிய அபச்சாரத்தை போக்கடிச்சார். அந்த மாதிரி ஊற்ற முடியாய் இப்பேற்பட்ட ஒரு சக்தி படைத்தவன் அர்த்தம், அதுவும் பெரியாயினா எங்களுடைய ரட்சணத்துல ஊற்றமுடையவன் அர்த்தம். அந்த அளவுக்கு தயை உடையவன் சக்தி பெற்றவன் ஏன் எழுந்திருவான். இந்த மாதிரி இந்த ஊற்றமும் இருக்கணும், சக்தியும். தயை இல்லாதவனுக்கு சக்தி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன், அசக்தனுக்கு தயை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால ரெண்டும் இருக்கணும் ஏன், இப்படி ரெண்டும் இருந்தால்தான் நமக்கு ஒரு ஏற்றம் இருக்குமே தவிர, யாருக்கோ ஒருத்தருக்கு சக்தி இருக்கு ஆனா தயை இல்லை. ஆனா தயை இருக்கு எல்லாருக்கும், தயை இருக்கு எல்லாத்தையும் காரூண்யத்தை காட்டுறான்,
ஆனா அவனுக்கு சக்தி இல்லைனா. ஆனா எம்பெருமானுக்கு அப்படி இல்ல, ஊற்ற முடியாய் பெரியாய், தயவும் இருக்கு சக்தியும் இருக்குண்ணா. அப்படி பெரியாய் மற்றவாளுக்கு ஒத்தாசை பண்றோம், ஒத்தாசை பண்ணோம்னா எந்த மாதிரி ஒத்தாசை பண்ணோன்றது, எல்லா விதமான ஒத்தாசையும் நம்ம பண்ணோம்னு அர்த்தம் இல்லையா. இப்படி ஒத்தாசை பண்ணுவேன் அப்படி ஒத்தாசை பண்ணுவேன் இல்லாம நாம செஞ்ச ஒத்தாசைய நாம மறுபடியும் மறுபடியும் நினைச்சுட்டே இருக்கக்கூடாது. நான் எப்படி எல்லாம் ஒத்தாசை பண்ண தெரியுமா, நான் வேலை வாங்கி கொடுத்தேன், இந்த இந்த வேலையில அவர் இருக்கிறதே என்னாலதான் அப்படின்னு சொல்லாமல், நான் எங்க பண்ணேன், எந்த எதுவா இருந்தாலும் பெருமாள் சங்கல்பம், எல்லாமே பெருமாள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். எதுவுமே நான் தன்னால ஆகலேனோ, பெருமாளாலதான் எல்லாம் ஆச்சினோ, பெருமாள் சங்கல்பத்தினால இது என்னால ஒண்ணுமே இல்லை, ஏதோ சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயம் கூட பெருமாள் சங்கல்பித்தா அதனால ஆச்சோ, தவிர என்னால ஒண்ணும் ஆகலேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பெரியாயினா ஊற்ற முடியாது பெரியாள், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே சுடரே தூளையாயினா. இப்பேற்பட்ட தேஜஸ் பொருந்தியவன் எம்பெருமான்னா முன்னாடி அவ்யக்தமா இருந்தான், இப்ப வியக்தமா இருக்கான். ஸ்ரீமான் ஆக தோ மதுராம் புரிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், நாராயணனே தான் சாட்சாத் லக்ஷ்மி நாராயணனே தான் மதுராபுரியில வந்து அவதரிச்சிருக்கான். எப்படி இருந்தான், வியக்தமாக அவதரிச்சிருக்கான். சகல மனுஜ நயன விஷயத்தாங்கதான்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அப்படி எல்லாருடைய மனிதனுடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய அளவுல இவன் இந்த அவதாரத்தையே எடுத்திருக்கான். அதுவும் யார் அப்படின்னா, அதி நீச்சர்களா இருக்கக்கூடிய சம்சாரிகளாலும் வெறுக்கப்படக்கூடிய, ஏன்னா நாமெல்லாம் என்ன பண்றோம், இந்த சம்சாரத்தை வெறுத்துட்டு நாம மோட்சத்துக்கு போகணும், எம்பெருமானுடைய திருவடியை அடையணும்னு நாம ஆசைப்படுறோம். ஆனால் அவன் என்ன ஆசைப்படுறான், இந்த லோகத்துல வந்து அவதரிக்கணும்னு ஆசைப்படுறான் இல்லையா. மற்றவாளை காட்டிலும் இந்த லோகத்துல வந்து அவதரிச்சு அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணி அதன் மூலமா சாரதியாக லோகத்துல இருந்து இப்படி எல்லாம் எம்பெருமான் ஆனந்தப்படுறான் அந்த அவதாரத்தை. அப்படி லோகத்திலேயே பார்த்தாலும் தேவர்கள்லாம் பார்த்தால் நாம ஒரு யாகம் பண்றோம்னா அந்த அவிசை வந்து அவன் வாங்கிப்பா இல்லையா. இது லோகத்திலேயே நாம பார்க்கிற விஷயம். அந்த அவிசை வாங்கிக்கிறதுக்கு தேவதைகள் எப்படி வராளோ அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அந்த பக்திய அந்த பக்திய நேரடியாவே பார்க்கறதுக்கு எல்லாருமே, அதாவது பெருமாளே இறங்கி வந்து நம்மளுடைய இருக்கார் அப்படின்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பராக்கிரமம் பொருந்திய தேஜஸ்வி யாருன்னா அந்த எம்பெருமான் பரமாத்மா தான் அந்த அளவுக்கு தேஜஸ்வினா. சுடரே துயிலராய், சுடரே அப்படின்னா சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாச்சன் இல்லையா. இந்த ஊ அப்படின்றது ஒரு அவதாரணத்தை குறிக்கக்கூடிய சொல். இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ருதியில எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. ஸ்ருதி வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் பெயர்பட்ட அர்த்தம் அப்படின்னா, இந்த சுடர் சாட்சியாக இந்த மனிதர்களை மேல் நோக்கி அழைச்சிட்டு போறதுக்காக ஏற்பட்ட ஒரு சுடர், சாதாரண சுடர் இல்லை. எப்பேற்பட்ட சுடர் அப்படின்னா, இந்த ஜீவர்கள் எல்லாரையுமே ரட்சிக்கக்கூடிய ஒரு சுடர் தான். மாற்றார் வழி தொலைந்து உன் வாசல் கடை பற்றி, மாற்றார் அப்படின்னா எம்பெருமானை எதிர்த்து போர் புரியணும்னு ஆசைப்படுறா. யாரா இருந்தாலும், ராவணனா இருக்கட்டும், கம்சனா இருக்கட்டும், சிசுபாலனா இருக்கட்டும், இப்படி யாரா இருந்தாலும் எம்பெருமானை எதிர்த்து ஆசை பண்ணோன்னு எதிர்க்கு ஆசைப்படுறா. தம்வந்தே நாராயணம் வீரம், தம்வந்தே ராகவம் வீரம், நாராயண மனாமயம். ராவணன் என்ன பண்றா அப்படின்னா, சாட்சாதாவே ராமனை பார்க்கிற வரைக்கும் அவனுடைய எண்ணமானது ஏதோ இருக்கு. எப்ப ராமனை பார்த்துட்டானோ, பார்த்த அடுத்த க்ஷணம் இவர் மாற்றார் ஒழித்தழிந்து உன் வாச கிடைப்பற்றி, இவர் சாட்சாத் நாராயணன் தான், வேற யாரும் கிடையாதுன்ற விஷயத்த முடிவு பண்ணிட்டு இவர் என்ன பண்றான்னா, நேரடியாகவே இவர் நாராயணன்றத உணர்ந்துண்டு எம்பெருமான் பானத்தால அடிபடுறதே நமக்கு பாக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு அவனுடைய திருவடியே ஆசிரியச்சுக்கிறான். அது யாரா இருந்தாலும் அப்படி எங்களுக்கும், கோபியர்கள் சொல்றா, எங்களுக்கும் ஒரு கர்வம் இருக்கு. இந்த கர்வமானது என்ன கர்வம் அப்படின்னா, பெண்கள்ன்ற கர்வம். பெண்கள்னாலே ஆண்கள் தானாகவே இறங்கி வருவா அப்படின்ற ஒரு கர்வத்தினால உன்னை ஆசிரியிக்கிறோம். அப்படி ஆசிரியிச்சால் கூட நீ என்ன பண்ற, இந்த திமிரு எங்களுக்கு இருக்கு, அந்த திமிரை கூட நீ போக்கடிக்கிற. இந்த திருமுடியை திமிரை போக்கடிச்சு இந்த உன்னுடைய திருவடிகளை நீ பற்றிக்க வைக்கிற எங்க எல்லாரையும் அப்படின்னா. இது இந்த இடத்துல காகாசுரன், கபந்தன், விராதன், ராவணன் இப்படி எல்லாரையும் மாற்றார்னு சொல்லலாம். மாற்றார் வழி தொலைந்து உன்னால் வாட்டர் கடை பற்றின்னு சொல்லி அப்படி சீதையின் இடத்துல அபச்சாரப்படுறா. ராமனுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுட்டு
மறுபடியும் சீத்தை எடுத்து பிரச்சாரப்பட்டது நினைச்சு வருந்தி ராமனுடைய பாவத்துக்கு இவாள்லாம் இறையாரா இல்லையா? அப்படி விராதன் ராமன் ராமன் காட்டுக்கு போனப்போ விராதன் என்ன பண்றான், நீங்க யாரோ முனிவேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கீங்கோ, அப்படி லக்ஷ்மணன் ராமனையும் பார்த்ததா, நீங்க இப்படி முனிவேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கீங்கோ, சீட்டையையும் பார்த்தா ஒரு பெண் கூட இருக்கா, அந்த பெண்ணை நீங்க எதுக்கு கூட்டின்னு போறீங்கோ, நான் அடையறேன் அந்த பெண்ணை அப்படின்றான். நான் அடையறேன்னு சொன்ன உடனே இவாள் போர் புரியுறா. அப்படி போர் புரிஞ்சு என்ன பண்றான்னா, ராமலக்ஷ்மணனுடைய பராக்கிரமம் தெரிஞ்ச உடனே அவன் அந்த விராதன் பெருமாளை தோற்றம் பண்ண ஆரம்பிச்சானா. இந்த கம்பன் சொல்றாரு அழகா, ஓயாத மலர என்னைய முதலாக முதலாக உலராகி மாயாதவான் அவர்க்கும் மற்றொழிந்த மண் உயிர்க்கும் நீ யாகில் முதல் தாவை நெறிமுறையாகி என்று எடுத்த தாயாவார் யாவரே தர்மத்தின் தனிமூர்த்தி. இப்படி ஒரு சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சானா அந்த விராதன். அந்த மாதிரி யாரா இருந்தாலும் இல்லையா, யாரா இருந்தாலும் தன்னுடைய பராக்கிரமத்தின் மனசுல வச்சுட்டு தாம் வீரன்தான் பெருசுன்ற எண்ணத்தை வச்சுட்டு எம்பெருமானுடைய போர் புரிய ஆசைப்படுறா. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிறா, எம்பெருமானை பார்த்த உடனே என்ன தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, நாம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி எம்பெருமானே சரண்டு வந்துடுறான். அதுவும் இது ஜாம்பவான் விஷயமா இது ரொம்ப என்ன சொல்லியிருக்கான் பாகவதத்துல, ஜாம்பவான் என்ன பண்றார், அந்த மணி செமந்தக மணின்ற கதை தெரியணும், அது செமந்தக மணியை எடுத்துட்டு போய் ஜாம்பவான் வச்சுன்றார். அந்த செமந்தக மணியை வாங்கறதுக்காக பெருமாள் போறான். வாங்கறதுக்காக போன உடனேவே ஜாம்பவானுக்கும் பெருமாளுக்கும் ஒரு 28 நாட்கள் ரொம்ப துவந்தம் நடக்கிறது, பயங்கரமான சண்டை நடக்கிறது. பயங்கரமான சண்டை நடந்த உடனே திடீர்னு 28வது நாள் என்ன பண்ணா, இவர் ராமனா காட்சி கொடுத்துறாரு. ராமனா காட்சி கொடுத்த உடனே அப்படியே நின்னே போயிடுறாரு பெருமாள் ஜாம்பவான். நின்று போய் நான் எப்பேற்பட்ட ஒரு அபச்சாரம் பண்ணிட்டேன், இந்த அபச்சாரத்துக்கு லோகத்துல ஒரு இதுவே கிடையாது, நான் பண்ண அபச்சாரத்துக்கு பிராயசித்தம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, இந்த மணிதானே இந்த மணியை நீங்களே வச்சுக்கோன்னு செவந்தக மணியை குடிச்சிட்டு இது போராதுன்னு என்ன பண்றானா, தன்னுடைய பெண்ணான ஜாம்பவதியும் கிருஷ்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. அப்படி இந்த எம்பெருமானுடைய பராக்கிரமம் தெரிஞ்ச உடனே அவருக்கு சரணாகதி அடையறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாளே தவிர வேற எப்படியும் பண்ண மாட்டான். இது சத்ராசித்தனும் என்ன பண்றான், இந்த மணியை கொண்டு போய் கிருஷ்ணன் தான் அபகரிச்சுன்னு போயிட்டான்றத மனசுல நினைச்சிட்டு சத்ராசித்தனும் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனோட வாக்குவாதம் பண்ணி இது தப்புன்னு தெரிஞ்ச உடனே சத்ராசித்தன் என்ன பண்றான், நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய பெண்ணான சத்தியபாமிய கிருஷ்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறா இல்லையா. அப்படி ஜாம்பவான் போர் புரியிறப்போ ராமனாக சேவை சாதித்தா இல்லையா, ராமனும் கிருஷ்ணனும் ஒருத்தரே அப்படின்னு நினைச்சிட்டு ஜாம்பவான் என்ன பண்ணார், கிருஷ்ணன் இடத்துல பகுமானத்தை காத்தார். இப்போ ஹனுமானுக்கும் தெரியும் இல்லையா, ஹனுமானுக்கும் தெரியும் ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிருஷ்ணாவதார காலத்துல அனுமான் இருக்கார். ஆனா அவருடைய எண்ணம் ராமனை தவிர வேற எங்கேயுமே நீங்கள ஏன், ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அதான், ஜாம்பவானுக்கும் அனுமானுக்கும் வித்தியாசம். ஜாம்பவான் நேரடியாகவே கிருஷ்ணன் ராமன் ஒண்ணுன்னு தெரிஞ்சு தன்னுடைய பெண்ணையே கொடுத்தார். அனுமானுக்கும் தெரியும் கிருஷ்ணன் ராமன் ஒண்ணுதான் சொல்லிட்டு. ஆனால் ராமனுடைய ஒரு நடத்தையோ ராமனுடைய ஒரு பராக்கிரமோ இவருடைய நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை. அந்த அளவுக்கு ராமனுடைய பராக்கிரமத்துல இவருக்கு ஒரு அதீதமான ஒரு ஈடுபாடு இருந்தது. மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற் கண்ணு பற்றி ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, அதுவும் சத்துருக்கள்லாம் நேரடியா வந்து உன்னுடைய திருவடியை பற்றி கொள்றான் எப்படி அப்படின்னா, அதுவும் ஒரு விட்டில் பூச்சி எப்படி வந்து தானாவே விளக்கல விழுமோ அந்த மாதிரி பரஞ்சோதிசா இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிய ஒரு சத்துருக்கள்லாம் தானா வந்து பற்றி கொள்றாளாம். அப்படி ஒரு அடிப்பணியும் இந்த அடிப்பணியக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குன்னா, சாக்ஷா லக்ஷ்மணன் ராஜகுமாரன், ராஜகுமாரனா இருந்து அவன் எந்த போகத்தையும் அனுபவிக்கவே இல்லை, ராமனுடைய நற்குணங்களுக்கு அவன் அடிப்பணிஞ்சான் இல்லையா. அனுமார் கேட்கிறா லக்ஷ்மணனை பார்த்து, நீ யாருன்னு கேட்டாராம். நீ யாருன்னு கேட்ட உடனே லக்ஷ்மணன் சொன்னாராம், நான் யாருன்னா ராமனுடைய ராமனுடைக்கு ராமனுக்கு சேவகன் ராமனுடைய சிஷ்யன்னு சொன்னாராம் தன்னை. அதுவும் தான் ஒரு ராஜகுமாரன் தசரத சக்கரவர்த்திக்கு நான் வந்து இரண்டாவது பையன் இப்படிலாம் சொல்லாமல் நேரடியாகவே ராம கைங்கரியத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அனுமார பார்த்துட்டான். அப்படி ராமனுடைய கைங்கரியத்துல இவர் தன்னை ஈடுபடுத்தினார் லக்ஷ்மணன். அதனால அப்படி அடிபணியுமா போலே, இந்த மாதிரி ஒரு அடிபணியனும்னு சொன்னான். அதுவும் வழி தொலைந்தும் வழி தொலைந்து உன் வாசகன் இல்லையா, வழி தொலைந்துனா வழி தொலைந்து அப்படின்னா
நாஸ்திகன்ற புத்தி இருக்கும். நாஸ்திகனா இருந்தாலும் கூட, நாஸ்திக புத்தி இருந்தாலும் கூட, தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய மக்களுக்கோ ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டதுன்னா அந்த நாஸ்திக புத்தி நீங்கி போய் இல்லையா எம்பெருமானே சரண் அப்படின்னு வந்து சேருவா. யாரா இருந்தாலும் நாஸ்திக புத்தினா ரொம்ப நாள் நினைச்சிருக்க போறது இல்லை. ஏதாவது வயதான காலத்துல, ஏதாவது சின்ன வயசுல துடிப்போட இருக்கிறப்போ நாஸ்திக புத்தி வரலாம், பெருமாளே இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வயதான காலத்துல ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படுத்தினா அந்த கஷ்டத்துல இருந்து நீங்கிறதுக்கு வழி கிடையாது. லோகத்துல பாருங்க எத்தனையோ நாஸ்திகள் தன்னை நாஸ்திகன் நாஸ்திகன் சொல்லிக்கிறவா எல்லாருமே வயசாயிடுச்சுன்னா பெருமாளை சேவிக்கிறதோட வேற வழியே இல்லை. ஒண்ணு மறைமுகமா பெருமாள் சேவிக்கணும், தைரியம் இருந்தா நேரடியாவே சேவிக்கணும். சில பேருக்கு தைரியம் இருந்தது நேரடியாவே பெருமாளை சேவிச்சா, சில பேருக்கு தைரியம் இன்னும் வரல மறைமுகமா ஏதோ ஒரு மூலமாக ஏதோ ஒரு ரீதியில பெருமாளை சேவிச்சிருந்தது. அப்படி வழி தொலைந்து இல்லையா லோகத்துல அழகா ஒரு உதாரணம் சொல்லலாம். தெய்வம் எங்குமே இல்லை அப்படின்றது இங்கிலீஷ்ல எங்க சொல்லுவா, எப்படி சொல்லுவா அப்படின்னா காட் இஸ் நோவேர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதை எழுத்துலயே பாருங்க சேர்க்கிறது தான் வித்தியாசம் இருக்கு இல்லையா. காட் இஸ் நோவேர் அப்படின்றத காட் இஸ் நவ் ஹியர்னு மாத்தலாம் இல்லையா. அப்படி இந்த வார்த்தையில கூட பெருமாள் இருக்கார். காட் இஸ் நோவேர் அப்படின்னு சொல்ற வார்த்தையில கூட பெருமாள் இருக்கார். பெருமாள் இல்லாம எதுவுமே கிடையாது, சர்வலோகமும் பெருமாள் இல்லாம கிடையாது. அப்படி வழி தொலைஞ்சு இந்த எண்ணம் நமக்கு வந்துடும், தெய்வம் நம்மளை திருத்திடும். எப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் நாஸ்திக புத்தி வச்சிருந்தாலும் கடவுளே இல்லை, கடவுள் இருப்பதாக சொல்பவன் முட்டா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா கூட கடைசியில எங்க போய் முடியும்னா கடவுள் இருக்கான் அப்படின்றத போய்தான் முடியுமே தவிர வேற எதுலையுமே முடியாதுன. போற்றியாம் வந்தோம், போற்றியாம் வந்தோம்னா எங்களுக்குன்னு இந்த விஷயத்த சொல்றதுக்காகவே நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இந்த விஷயம் எம்பெருமான சேவிக்கிறோம், எம்பெருமான சேவிக்கிறதுக்காகவே நாங்கெல்லாம் வந்திருக்கோம். ராவணன் கூட ராமனுடைய புகழ பாடினான், ராவணனே ராமனுடைய புகழ பாடும்போது நாங்கள்லாம் பெருமாளுடைய புகழ பாட மாட்டோமா? அந்த அளவுக்கு பெருமாளே உன்னுடைய புகழ பாடிட்டு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். மாற்றார் வழி மாற்றார் அடிபணியமா போலே போற்றியா வந்தோம். எப்பேற்பட்டதுனா இப்பேற்பட்ட இரண்ய கசிபுவா இருக்கட்டும், இரண்யாட்சனா இருக்கட்டும், எம்பெருமானுடைய எம்பெருமானோடு போர் புரிஞ்சி அதன் மூலமாக சாப விமோசனம் அடைஞ்சி அப்படி ஜெய விஜயார்களா மறுபடியும் ஆனா இல்லையா. ஜெய விஜயர்களுடைய சாபம் தான் மூணு ஜென்மம் இல்லையா, இரண்யாட்சன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தண்டவக்ரன் இப்படி எல்லாம் ஒரு அவதாரத்தை எடுத்து மறுபடியும் எம்பெருமானத்துல போர் புரிஞ்சி மறுபடியும் ஜெய விஜயர்களா ஆளாம். இப்படி மறுபடியும் எங்க சாபம் வந்துருமோ நான் பயப்படுறாளாம். மறுபடியும் சாபம் வந்து மறுபடியும் இருக்க போறோமோ, மறுபடியும் பூலோகத்துல பிறக்கிற மாதிரி வந்துருமோன்றத பயந்து துவாரபாலகர்களாவே இருக்கணும்னு சொல்லிட்டு கைங்கரியம் பண்றலாம். அப்படி நாங்களும் ஆச்சாரியாருடைய கட்டாட்சத்தை பெற்று இந்த வைகுண்டத்திலேயே அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் எல்லாம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாச்சியாரானவள் இந்த பாசுரத்தை ஏற்படுத்தியிருக்கான். இந்த பாசுரத்துல சுவாபதேசம் ரொம்ப அழகா இருக்கும். சுவாபதேசத்துல சாட்சாத் தேவாதிராஜன் சொல்லக்கூடிய பாசுரம் இது. அதுவும் நராசுரம்மாள் சரித்திரத்தையும் தேசிகனுடைய ஒரு சரித்திரத்தையும் சொல்லக்கூடிய பாசுரம் இது. அப்பேற்பட்ட வசந்த பாசுரம் இந்த பாசுரம். மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்ப்பும் கிமி தெளித்த மாற்றாகே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடகே துயிலாய் மாற்றார் உனக்கு வழிதலைந்து உன்வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் துவந்தேதோரம்பாவாய் சதமகமணிநீலா காருகல்காராஸ்தனபரணமிதாங்கிரி தாந்திர வாசல்ய சிந்து அழக விநிகிதா விசிரக்விரா கிருஷ்ணநாதா விலசத்குருதி ஜோதா விஷ்ணுஜித்தாத்மஜானஹம் ந வாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் ந வாசுதேவம் பிரணிபத்ய சீததி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மே வதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபிநவ வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹம்.